வணக்கம். முத்துநகர் மீனவன். நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கு தொழிலில் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம மதிய சாப்பாடுக்கு தான் அந்த பாறை மீனை இப்போ வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம நேற்று நைட்டு பிடிச்ச பாறை மீன். எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கிலோக்கு மேலே தான் வந்து இருக்கும். இப்போ மண்டாடி அண்ணா வந்து வயர்லெஸில் பக்கத்தில் இருக்கிற போட்டு கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி பெரிய மீன் நம்ம வெட்டும் போது என்ன செய்யணும் குறுக்கு வெட்டாக வெட்டுவோம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா துண்டு கிடைக்கும். துண்டை பாருங்கள், பாறை மீன் துண்டு அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பாறை மீன் வந்து பிடிக்குங்க. ஏன்னா வந்து குழம்புக்கும் சரி பொறிக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து பாறை மீன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தும்பு துண்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய தும்பு துண்டி வேணும். நம்ம வந்து லைட் அடிச்சு தான் மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த தொழில்கள் வந்து மாத்திரக்கு வந்து வாய்ப்புமே இருக்கு. அதனால தும்பு துண்டி வந்து நம்மளுக்கு வேணும் முண்டக்கனி பிடிக்கிறதுக்கு. மீன்கள் எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து கடல் தண்ணியில் வந்து ஒரு நேரம் அலசிட்டாங்க. மறுபடியும் இப்போ ஒரு நேரம் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு நேரம் அலசி நம்ம வந்து குழம்புல மீனை போட்டு வேண்டியதான். அண்ணன் தான் நம்ம போட்டில் வந்து சமையல் மாஸ்டர். இப்போ எல்லாருமே வந்து தும்பு துண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறனால அண்ணனே மீன் வெட்டுற மாதிரி ஆகிட்டு, இல்லைன்னா தாத்தா தான் வந்து மீன் வெட்டுவாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்ட போகிறாங்க. நேற்று நம்ம வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க. நம்ம கடல் மேலே வந்து பொடி துண்டி போட்டு வந்து நம்ம மீன் பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சமையலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம நேற்று தூண்டி போட்டதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 25 கிலோ மீன் நம்ம வந்து பிடித்தோம். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 கிலோ கிட்ட வந்து தம்பா மீன் பிடிச்சோம். தம்பா மீன் வந்து நல்லா ரேட்டு போகுங்க. இஞ்சி பூண்டை வந்து நம்ம நசுக்கி போட்டுருவோம். நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் போட மாட்டோம். நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட வந்து இன்வெர்ட்ரு கிடையாது, நம்ம பேட்டரி தான். அதனால் இன்வெர்ட்ரு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே சொல்றதுல நான்
குழம்பு வேலையை அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஊற்றியாச்சு, அடுத்து கடுகு உளுந்து எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இடிச்சு வச்சா இஞ்சி பூண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாப்பில் போட்டுருவாங்க. குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசாலா பொடியை போட்டு லைட்டாக வதக்குவோம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புளியை வந்து ஊற்றுவோம். குழம்புனால டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க என்ன மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நம்ம வந்து குழம்பு மசாலா என்ன மசாலா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கடல் மேலே மகாராஜா மசாலா வந்து யூஸ் பண்ணுறோம். மசாலாவை கொஞ்சம் நேரம் எல்லாம் சூட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற்றுவாங்க. எல்லோரும் தும்பு துண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இப்போ இந்த இடத்த பார்த்து தான் நம்ம வந்து தும்பு துண்டி போட்டு முண்டைக்கண்ணி பிடிப்போமா இல்லை லைட் அடிப்போமான்னு தெரியும். கடலை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இந்த ரெண்டு மாதமும் காற்று வந்து அமைதியாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து காற்று அதிகமாக அடிக்கும். இந்த தும்பு தூண்டிக்கு வந்து நம்ம வந்து இறலாம் வந்து போட வேண்டிய தேவையில்லை. அந்த தூண்டிக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த தும்பு மாதிரி இருக்குதுங்களா, அதை நம்ம போட்டு சுண்டும் போது என்னாங்கன்னா வந்து அதை வந்து கலர் கலராக மின்னும் போது அது இறை நினச்சி மீன் கடிக்கும். நம்ம இப்படி தான் வந்து முண்டைக்கண்ணியை பிடிப்போம். இந்த மாதிரி தூண்டி கட்டி நம்ம வந்து டைட்டாக இழுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து தூண்டி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் வந்து பல்லுட்டு கடிச்சு இழுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வாயில் வந்து தூண்டி அடி ஏறிடும். இந்த மாதிரி தூண்டி கட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நரம்பில் பார்த்தீங்கன்னா வந்து 10 தூண்டி வந்து நம்ம வந்து கெட்டியிருக்கிறோம். 10 தூண்டியை போட்டு நம்ம வந்து சுண்டும் போது பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 4-5 மீனாச்சும் மாட்டிடும்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் சாப்பிட வேண்டியதான், பசிக்க ஆரம்பிச்சுட்டு. சாப்பிட்டு மாதிரி இருபது ஐயா எங்க இருக்கீங்க நம்மளுக்கு? ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று எடுத்துங்க. கணம் பார்த்து கேக்குறது சூப்பரா இருக்கும். எனக்குமே பசி எடுத்துட்டு இப்போ நானுமே சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.